இப்போ அந்த குழந்தைங்கள்லாம் கேட்டீங்கன்னா ஆப்ஷன் கொடுக்கும், சார் இருக்கா இல்லையா, இருக்குன்னு நினைக்கிறேன் சார், ஆனால் இல்லைன்னு நினைக்கிறேன் சார், எதுன்னு தெரியல சார். அப்படி சொல்லலவன், இருக்கிறான், நான் பார்க்குறேன்ப்பா. ஏன்னா அந்த இடத்துல பிரகல்லாத சுவாமி அப்படி சொல்லும்போது சுவாமி அந்த ஆவிர்வாகம் வந்து விட்டார். ஆனால் இரண்யகசிபுவுடைய அஞ்ஞானத்தில் இருப்பதால் அவன் கண்ணுக்கு தெரியல. பிரகல்லாத சுவாமி அங்கே பிரத்யட்சமாக பார்த்துட்டு இருக்காரு அந்த தூணில். அதனால தான் அவர் கேட்குறார், இந்த இடத்துல இருக்கிறானா, இருக்கிறான்ப்பா, நான் பார்க்குறேன்ப்பா, உன் கண்ணியை நீ நன்னா தொடச்சிட்டு பாருப்பா. ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரும் இதையே தான் சொன்னார். சுவாமி விவேகானந்தர் எல்லாருக்கிட்டையும் போய் கேட்டார், கடவுள் இருக்காரா இருக்காரா இருக்காரான்னு. அத்தனை பேரும் வாயால் வேணா இருக்கு இல்லை இருப்பாங்க, நான் வேணாவே உனக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் சுவாமி விவேகானந்தர் அப்பொழுது நரேந்திரனாக இருக்கும் பொழுது கடவுளை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா பார்த்திருக்கின்றீர்களான்னு அதுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் கேட்டிருக்காரு. உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு நபர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். அவருடைய அப்பா பேர் தேவேந்திரநாத் தாகூர். அவர் கங்கை கரையில், ரெண்டு பக்கமும் கரை இருக்கு, கங்கையுடைய நடு இது உள்ள கங்கை ஆற்றில் படகை கட்டி அந்த இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. யாருக்கிட்டையும் பேச மாட்டேன்னு. அங்க சுவாமி விவேகானந்தர் என்ன பண்றாரு, ஆத்துல குதிச்சு அந்த நடு ஆத்துக்கு நடுவுல போய் கேட்கிறார். தேவேந்திரநாத் தாகூர் அவரை பார்த்தவொன்னு சொல்றாரு, பிரம்ம தேஜஸோட இருக்கிறப்பா யார்ப்பா நீ குழந்தை அப்படின்னு கேட்கிறார். அப்ப நரேந்திரர் சொல்றாரு, அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நீங்க கடவுளை பார்த்துருக்கீங்களா. அவரால் வாய் திறக்க முடியல, என்னடா இது ஒரு குழந்தை திடீர்னு வந்து என் முன்னாடி கடவுளை பார்த்துருக்கீங்களான்றியே. கடவுளை பார்க்க முடியும் என்று கே, அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் கடவுளை பார்த்துருக்கீங்களா இல்லையா அதை எனக்கு சொல்லுங்கன்றார். இவர் யோசிக்கிறார். அந்த க்ஷணத்தில் சுவாமி சொல்கிறார், அவர் பார்த்துருக்க சான்ஸ் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் எகிரி குச்சுடுறார். எகிரி குச்சி திரும்பவும் போயிடுறார். இல்லை, எனக்கு கடவுளை பார்ப்பவர்களை நான் பார்க்க வேண்டும்னு. இதே சுவாமி நரேந்திரர் என்ன பண்ணுறார், தட்சிணேஸ்வரத்தில் இருக்கிற ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் பார்க்குறாரு. அங்கே காளி கோவிலில் ஒரு பூஜாரியாக தான் இருக்காரு. ஆனால் இவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்கள் கடவுளை பார்த்திருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் பார்த்துட்டு தான்ப்பா இருக்கிறேன், நீ எப்படி உன்னை பார்க்குறியோ என்னை பார்க்குறியோ அதை விட தெளிவாக உன்னை நான் காட்ட முடியும், கடவுளை வா உனக்கும் காட்டுறேன் அப்படின்னோடனே இவருக்கு அதிசயம். எல்லாம் இது வரைக்கும் சொன்னவங்கள்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க, இல்லை ஏதோ ஒரு எஸ்கேபிசம் கொடுத்தாங்க. இவர் என்ன சொல்றாரு, நான் பார்க்கறேன், நீயும் பார்க்க முடியும், உனக்கும் காட்ட முடியும், தெளிவா காட்டுறவா அப்படின்றாரு. இந்த வார்த்தை தான் சத்திய சங்கல்பன்.